ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டேக் ஹெட் செக்ஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேச போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இது டைட்டில் யூஸ் பண்ணி டைட்டில் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் பேஜில், இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன மெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டானாலே அதுக்கு என்ன மீனிங்னா டேட்டா அபவுட் டேட்டான்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ மெட்டா இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு ஒரு பர்சனை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் மெட்டான்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இப்போ இந்த வெப் பேஜை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மெட்டா இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேக் பேர் என்ன அப்படின்னா மெட்டா டேக்னு சொல்லுவாங்க. இது எலிமெண்ட் கிடையாது, டேக். ஏன்னா இதுக்கு க்ளோசிங் டேக் தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்க்கலாம், மெட்டான்றது நம்மளோட டேக் நேமு, கேர் செட்டுன்றது ஆட்ரிபியூட். நான் முன்னாடி சொன்ன உங்கள்கிட்ட அப்ஜெக்டிவ் தான் ஆட்ரிபியூட். ஸோ இந்த டேக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் ஆட்ரிபியூட், சரிங்களா? ஸோ அதோடைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கேர் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க, UTF-8. இது வந்து ஆக்சுவலாக கேரக்டர் என்கோடிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் UTF-8ன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய என்கோடிங் இருக்குது. நம்ம நிறைய படிச்சிருப்போம் ஆஸ்கி மாதிரி, இதுவும் ஒரு என்கோடிங் மெத்தடாலஜி, சரிங்களா? இதே மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெட்டாவில் நிறைய யூசேஜஸ் இருக்குது. ஸோ மெட்டான்னு டைப் பண்ணி நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ணுறேன், ஈக்குவல் போட்டு அது ரைட் சைடில் வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ணி ஈக்குவல் போட்டு ரைட் சைடில் வேல்யூ கொடுக்குறேன். எம்டி வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு முக்கியமான ஆட்ரிபியூட் இந்த மெட்டாவில், சரிங்களா? இதை நம்ம நிறைய வகையில் யூஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த இடத்துல இந்த பேஜுடைய ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட் போட்டுடுறேன், சரிங்களா? ஸோ ஆத்தர்னு டைப் பண்ணி அடுத்தது கண்டென்ட்டில் அதுக்கு உண்டான வேல்யூவை போடுறேன். யார் ஆத்தர் இந்த பேஜுக்கு? விக்னேஷ், நான் தான் ஆத்தர், சரிங்களா? ஸோ விக்னேஷ்னு டைப் பண்ணிடுறேன். அப்போது இந்த பேஜுக்கு, சரி, இந்த பர்டிகுலர் பேஜுக்கு ஆத்தர் யாருன்னா விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என் ப்ரௌசருக்கு நான் டீச் பண்ணுறேன். நான் இந்த அப்ளிகேஷனை ஒரு சர்வரில் போடுவோம் இல்லையா, அந்த சர்வருக்கும் டீச் பண்ணுறேன், புரியுதுங்களா? இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேஷன், இப்போது இந்த பேஜை பற்றின டெஸ்கிரிப்ஷன், நான் ஏதாவது இந்த பேஜை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், மெட்டா. ஸோ அடுத்தது நேம் அதே மாதிரி டைப் பண்ணிக்கிறேன், அடுத்தது அதுக்கு வேல்யூ. ஸோ டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன், டெஸ்கிரிப்ஷன் டபுள் கோட் வெளில போட்டேன், டபுள் கோடுக்குள்ளே தான் போகணும், சரிங்களா? ஸோ அடுத்தது அதுக்குண்டான கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் என்ன வேணால் சொல்லலாம், அந்த வெப்சைட் பற்றி எது வேணால் சொல்லலாம். ஸோ திஸ் வெப்சைட் இஸ் கிரியேட்டட் டு டீச் HTML ப்ரோக்ராமிங். ஸோ வாட் எவர் உங்களுக்கு என்ன வேணுமோ, HTML, சிம்பிளாக HTML விட்டுருவோம், சரிங்களா? இதான் அந்த வெப்சைட் பற்றின இன்ஃபர்மேஷன், டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். ஸோ கீவேர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கூகுள் SEO-ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது நான் உதாரணத்துக்கு சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட் வெப்சைட் டு லேர்ன் HTML-னு போடுறேன் அப்படின்னா, கூகுளில் போகிறேன்னா இந்த கூகுள் ப்ரௌசர் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. முன்னாடி யூஸ் பண்ண ஒரு அல்காரிதம் இது என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணாங்க, இப்போவும் யூஸ் பண்ணுறாங்க. நேம் இஸ் ஈக்குவல்ஸ் நான் சொல்கிறேன் கீவேர்ட்ஸ்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அடுத்தது அதுக்கு கண்டென்ட் இருக்குது இல்லையா, அதில் போயிட்டு HTML அப்படி கமா போட்டு செப்பரேட் பண்ணுங்க. நீங்கள் HTML, CSS, உதாரணத்துக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், இல்லைன்னா ப்ரோக்ராமிங், ஈகிள் விங்ஸ், என்னென்னா இது, அதாவது இதெல்லாம் கீவேர்ட்ஸ், இந்த சேனலுடைய இந்த வெப்பேஜுடைய கீவேர்ட்ஸ். இப்போ கூகுளில் போயிட்டு யாராவது ஒருத்தங்க இதில் இருக்க கீவேர்ட் சர்ச் பண்ணாங்கன்னா அது ரெலவெண்ட்டாக வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் அதை பார்க்கும், ரெலவன்ஸ் பார்க்கும். இதில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனிச்சுன்னா அந்த பேஜை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய பேஜுடைய ரேங்கிங்கை அதை இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, மெட்டான்றது நம்ம ஹெட் செக்ஷனுக்குள்ளே டைப் பண்ணுற ஒரு ஒரு டேக், நாட் எலிமெண்ட். ஸோ அதில் நிறைய டைப் இருக்குது, கேர் செட், என்ன மாதிரியான கேரக்டர் என்கோடிங் யூஸ் பண்ணிக்காங்க, இதெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் போடலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தடுத்து உள்ளதெல்லாம் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஆத்தர் பேர் போடுங்க, டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்ற டெஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்தது கீவேர்ட்ஸ், என்னென்ன கீவேர்ட்ஸ்க்கெலாம் அந்த வெப்பேஜ் நீங்கள் ரெஃபர் பண்ணலான்றத டைப் பண்ணுங்கள். இது இல்லாமல் நிறைய இன்னும் ஃபீச்சர்ஸ் இருக்குது, சரிங்களா? இதிலே மெட்டாலே இன்னும் ஒன்று இருக்குது, மெட்டா HTTP ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதில் என்ன சொல்கிறேன்னா ரெஃப்ரெஷ்னு போடுறேன், ரெஃப்ரெஷ், சரிங்களா? அடுத்து கண்டென்ட்டில் போயிட்டு எவ்வளோ நேரத்துக்கு ஒருத்தரவை ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா 5 seconds போடுறேன். 5 seconds ஒருத்தரவை என் பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே போயிருக்கணும், இல்லை ஒரு 3 seconds போடுவோம், சரிங்களா? இப்போ போயிட்டு பேஜ் ரன் பண்ணுறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க முடியுதா? எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது, சரிங்களா? நீங்கள் மெட்டால் டைப் பண்ணுற எல்லா விஷயமுமே எல்லாமே வந்து இந்த பிஹைண்ட் த சீன்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த வெப்பேஜில் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை, எக்ஸப்ட் இந்த நேம், அந்த டேப்லெட் டைப் பண்ணி நேம் தர. இங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ரெஃப்ரெஷ் ஐக்கான பாருங்களேன், எவ்ரி 3 seconds வந்து அது ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்ரி 3 seconds. என்ன ரீசன்னா, நான் போட்டிருக்கேன் இங்கே மெட்டாவில் போயிட்டு HTTP ஈக்குவல்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ரெஃப்ரெஷ்னு போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா கண்டென்ட்டில் 3 போட்டிருக்கேன். 3 seconds போட்டேன், என்ன பண்ணுவாங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். நான் 1 சொன்னால் என்ன ஆகும் இந்த இடத்துல?
ஒரு செகண்டு கொடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் பேஜ், சரிங்களா? அவங்க யூஸர் இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனல் டாக் தான். நீங்கள் வந்து உங்கள் பேஜ் 10 செகண்டு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் ஆகணும்னா நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மெட்டா டேக்கில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே போடுறேன், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கமெண்ட் கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பீஸ்.